ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக எளிமையாக முடிக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம், ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஊதுபத்தியை இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டுக்கலாம். கையால் வந்து லைட்டாக உதிர்த்து விட்டாலே எல்லாமே உதிர்ந்துடும். அது எல்லாத்தையுமே இந்த அகல் விளக்கில் போட்டுடலாம். வீட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொசு தொல்லைகள்லேருந்து நிறைய பல பூச்சிகள் தொல்லைகள் நமக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மழை டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உதிர்த்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு கற்பூரத்தையும் சேர்த்துட்டு நெருப்பை வந்து பற்ற வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் கொசுக்கள் பூச்சிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கோ, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அந்த கொசு அந்த பூச்சியெல்லாம் வந்து காணாமல் போயிடும். நம்ம நார்மலாக ஊதுபத்தி பற்ற வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கிறப்போ நல்லா வந்து நின்று ரொம்ப நேரத்துக்கு எரியற மாதிரி இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல் பூண்டை நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. தோலோடு சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே மஞ்சள் தூள் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த இடத்துலலாம் வந்து எறும்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பூண்டு அந்த மஞ்சளுடைய வாசனைக்கு கொஞ்ச நேரத்துலேயே அந்த எறும்புகள் காணாமல் போயிடும். நிறைய புத்து புத்தாக எறும்புகள் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த வாசனைக்கு அது காணாமல் போயிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வாசனைக்கு பல்லியும் வரவே வராது. ஸோ எந்த இடத்துலலாம் வந்து எறும்புகள் பல்லியுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் கவுண்டர் டாப்பில் கார்னர்லலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பூச்சியும் வராது. முக்கியமாக எறும்பு பல்லிகள் வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். இது கூடவே நல்ல வாசனையான ஷாம்பு ஒரு 2 டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கையால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலை இதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலுடைய அந்த மூடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிக்விடை யூஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான்வெஜ்லாம் சமைக்கிற டைமில் கிச்சனுக்குள்ளே போனாலே பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜுடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் நம்முடைய கேஸ் அடுப்பில் அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் பேக் சைடில் இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் வந்து நிறைய தெரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த நான்வெஜுடைய ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வரவே வராது. ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்போ அந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பர்னர் இருக்கிற சைடில் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் வச்சு. இதை வந்து எந்த இடத்துலலாம் வந்து ஆயில் தெரிச்சிருக்கோ அந்த இடங்களில், அப்புறம் கவுண்டர் டாப் டைல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை தொடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச துணியால் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த நான்வெஜுடைய ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வரவே வராது. அந்த ஆயிலுடைய பிசுபிசுப்பு கரை எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கவுண்டர் டாப் எல்லாமே வந்து இந்த லிக்விடை வச்சே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தொடச்சி விட்டாலே போதும். அதே மாதிரி அந்த நான்வெஜுடைய ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வரவே வராது. எப்போவுமே நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே போனாலே அந்த நான்வெஜுடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்போ அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த லிக்விட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா தெரிச்சிருந்தது. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து ஃப்ரை பண்ணாலும் ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆயில் எல்லாமே நிறைய தெரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த ஆயிலுடைய பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. கேஸ் அடுப்பும் பார்த்திங்கன்னா நல்லா புதுசு போல் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சிம்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேர்க்கும் போது இருந்ததை விட லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கசப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். இது நல்லா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் ஒரு சின்ன கப் அளவுக்கு நறுக்கின தேங்காய் கூடவே 4 பல் பூண்டு ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி.
இது எல்லாத்தையுமே சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காமல் வறுக்கிறதுனால சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குறகுறப்பாக நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக கட்டியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரசம் சாதம் கஞ்சி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து சைடிஷ்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பழைய ஏடிஎம் கார்டெலாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக 1 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க. ஃபோல்டபுள் டைப் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மடிக்க முடியும். அதோடைய ஆப்போசிட் சைடில் அதை விட கொஞ்சம் அதிகமான அளவில் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வந்து மடித்து விட்டுக்கலாம். இதை வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரேடியேஷன்ஸ் அதிகமாக பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கையிலேயே மொபைலை வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய ஏடிஎம் கார்டை லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் டச் பண்ணாமல் பார்ப்பாங்க, ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக நமக்கு பாஸ் ஆகாது. இதுக்காக நம்ம காசு கொடுத்து மொபைல் ஸ்டாண்டெலாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதுமானது தான். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எந்த சைடு வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கிங்லாம் பண்ணுற டைமில் கூட கிச்சனில் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் வாங்கி வீட்டிலே செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவசரமான டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேயே வளர்த்து சமைச்சு சாப்பிட ஒரு திருப்தியும் கிடைக்கும், கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். வெந்தயத்தை ஊற வச்சுட்டு போட்டு விட்டுடும் அப்படின்னா இந்த மாதிரி அழகான கீரைகள் வளர ஆரம்பிச்சிடும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கூட்டு சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகள் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தேங்காய் நாரை யூஸ் பண்ணியிருந்தோம், அதிலிருந்து கொட்டுற தூளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வளர்க்குற செடிகளில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 200-300 வரைக்கும் பேக்கேஜஸ் கிடைக்குது, அதை தான் மோஸ்ட்லி வாங்கி உரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தேங்காய் நாரில் கொட்டுற அந்த தூளெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி உரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம போடுறதுனால செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையில் வளர ஆரம்பிக்கும், நல்லா வந்து ஒரு சிறந்த உரமாக இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து விடுறப்போ அது நல்லா ஊறி ஊறி நல்லா உரமாக மாறிடும். நம்ம ஊற்றுற தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், செடியும் நல்லா பச்சை பசையில்னு வளரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் செடிகள்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிப்பர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கும் போது யூஸ் பண்ணியிருப்போம், பெருசானதுக்கப்புறமா நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை கொத்தமல்லி செடி இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வளரும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணியை வேகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே சாஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தண்ணியை வந்து தெளிச்சு விட்டால் மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்ற ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சிப்பர் பாட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, தூக்கி தூர போட்டுறாதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஏடுகளையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஏடுகளோடு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ட மண்சட்டி குடுவை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா சாதாரண பாத்திரத்தில் கூட செய்யலாம். மண்சட்டி குடுவையில் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இந்த 3 குடுவையிலையும் ஊற்றிக்கலாம். நம்ம சேர்க்குற பால் கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போது 1 மண்சட்டி குடுவையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிரை சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சேர்க்குற தயிர் தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு மண்சட்டி குடுவையில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அந்த பக்கம் இருக்கிறதுல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 மிளகாய் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா சாதாரண மூடி போட்டு கூட மூடி வச்சிடலாம். நான் நைட்டு பண்ணியிருக்கேன், காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா சாயங்காலம் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
மினிமம் வந்து 8 ஹவர்ஸ் ஆகுது இது அப்படியே இருக்கணும் இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கவே கூடாது ஒரு குடுவையில் தயிர் ஒரு குடுவையில் பச்சை மிளகாய் ஒரு குடுவையில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் இதை மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்னிங் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் தயிர் ஊற்றின இந்த குடுவையில் நல்ல திக்காக நல்ல க்ரீமியாக இருந்துச்சு நல்லா வந்து திக்காக இருந்தது தண்ணி சேர்க்காமல் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம தயிர் ஊற்றின மாதிரியே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை நல்லா திக்காக இருந்துச்சு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது பச்சை மிளகாய் போட்டு வச்சது பார்த்திங்கன்னா நம்ம மோர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அது திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக திரிஞ்சு போன மாதிரி இருந்தது ஆனால் டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது வீட்டில் வந்து அதிகமான அளவில் பால் இருந்துச்சு அப்படின்னா வீட்டிலே இந்த மாதிரி தயிர் செஞ்சுக்கலாம் உரமோர் ஊற்றி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உரமோர் இல்லாத டைமில் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வச்சு கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மண்சட்டியில் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி லிக்விட்லாம் ஊற்றுற அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ட்ரே இருக்கிற அந்த பாக்ஸையும் வந்து நல்லா வந்து ஈரத் துணியால் தொடச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினை சுற்றி இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க அந்த ட்ரம் ஃபுல்லாக இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் அதையும் இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண அந்த லிக்விட் பாக்ஸை உள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் சைடில் கார்னரில் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து ட்ரம்மில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா வாஷிங் மிஷின்லேயும் கார்னரில் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் இந்த விரிகரை ஊற்றி விட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸையும் எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம துவைக்கிற துணியில் இருக்கிற அந்த நூல் அந்த அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் போய் சேரும் ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா துணிகளில் வந்து துவைச்சா கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் வாஷிங் மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி மேலால் அப்ளை பண்ணிவிட்டு கையால் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க இதை வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே நம்ம போட போகிறோம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும் உள்ளே வந்து அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது நம்ம என்ன தான் துணியெல்லாம் துவைச்சா கூட அந்த துணியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டப் க்ளீன் பண்ணிக்கோங்க வாஷிங் மிஷினும் நல்ல லைஃப் வரும் எப்போவுமே புதுசு போல் இருக்கும் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் டப் க்ளீன் வந்து ஆன் பண்ணுறேன் இது வந்து அதிகமான அளவில் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க உள்ளே இந்த மாதிரி லெமனை வந்து கட் பண்ணி போடுறதுனால ஃபுல்லாக வந்து நல்லா உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் லெமனுடைய வாசனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சைடில் வந்து கார்னரில் நம்ம வந்து வினிகர் ஊற்றுறதுனால அந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா டயர் சைட்லலாம் உள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய அழுக்குகள் படிஞ்சிருக்கும் அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து வாஷிங் மிஷினில் டப் க்ளீன் பண்ணும் போது உள்ளே வந்து இந்த மாதிரி லெமனோ சைடில் வந்து வினிகரம் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே ட்ரம்மில் அடி சைடில் இருக்கிற அழுக்குகளும் நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அழுக்குகளும் நல்லா க்ளீன் ஆகி கிடைக்கும் வாஷிங் மிஷினை எப்போவுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நல்ல லைஃப் வரும் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் துவைக்கிற துணி எல்லாமே எப்போவுமே புதுசு போல் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்